ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வளைகுடா நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு முக்கியமான தகவலை தான் சொல்ல இருக்கிறோம். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் வந்து வேலையை வந்து செய்வீங்க, வருடக்கணக்கில் வேலை செய்வீங்க. அதாவது இப்போ 2 வருடம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களே, நம்ம 2 வருடம் முடிச்சுட்டு எக்ஸிட்டில் போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் நிறுவனம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களை வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து இவங்களை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டை வந்து அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முன்பு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தீங்களோ அதை விட உங்களுக்கு வந்து கூட சம்பளம் வந்து போட்டிருக்காங்களா, சலுகைகள்லாம் வந்து ஏதாவது வந்து தர்றாங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் உங்கள் மொபைலுக்கு வர்ற ஓடிபியை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா கோசி அக்ரிமெண்ட்டு படி, அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வருடக்கணக்கில் வந்து வேலை செஞ்சுட்டும் எக்ஸிட் தராமல் நிறைய பேர் வந்து சிரமத்தில் வந்து இருக்காங்க. எங்கள் அனுமதி இல்லாமல் அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட்டை வந்து ரெனியூல் பண்ணிட்டாங்களே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சிரமத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல். அதுக்கடுத்து சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வருகின்ற வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து ஜித்தாவில் வந்து கனமழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மழை முன்பு பெய்ததை விட வந்து குறைவாக தான் வந்து இருக்கும், அதாவது ரொம்ப அதிகமான மழையாக வந்து இருக்காது. இருந்தாலும் காலநிலையில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும். இந்த தகவல் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த மாதிரி தேதிகளில் நீங்கள் வந்து இப்போ விமான பயணம் வந்து மேற்கொள்பவர்களாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஏர்லைன்ஸ், நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் வந்து செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை என்கொயரி பண்ணிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருவது சிறந்த முறையாக இருக்கும். ஏன்னா அந்த டிபார்ச்சர் டயத்தில் ஷெடியூல் வந்து இருக்கலாம், ஃப்ளைட்டு டிபார்ச்சர் டயத்தில். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு தகவல். மேலும் வந்து பாருங்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து குவைத் நாட்டில் ஒரு முக்கியமான தகவல், அதாவது நாட்டில் உள்ள சட்ட விதிமுறைகளை மீறும் நபர்களுக்கு பயணத்தடை அறிவிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் நிகழ்வு பொதுவாகவே குவைத்தில் நடைமுறையில் வந்து இருப்பது. அதன் அடிப்படையில் குவைத் நாட்டில் கடந்த 10 மாதத்தில் மட்டுமே 47,000 மேற்பட்டவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி குவைத்தில் இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் மட்டும் மொத்தமாக 47,512 நபர்களுக்கு தடை உத்தரவுகள். இதில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் மீது ஜனவரி முதல் அக்டோபர் இறுதி வரை விதிக்கப்பட்டுள்ளன என்று நீதி அமைச்சகத்துடைய சமீபத்திய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது இது கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இந்த காலகட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 30,689 தடை உத்தரவுகள் தான் வந்து ஏற்கனவே வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த தடை 17% வந்து அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. மேலும் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து இப்போ பொதுவாகவே உள்ள வந்து பிரச்சனை வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ விசிட் விசாவில் வந்து பணிபுரியுவாங்க. அப்போ விசிட் விசாவில் வந்து பணிபுரியுறவங்க வந்து அவங்களுடைய விசா காலம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல ரெனியூவல் பண்ணுறதுல இப்போ புதிய நடைமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே வெளிநாடுகளிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் விசிட் விசாவில் வரக்கூடியவர்கள் தங்களுடைய விசா காலம் முடிந்துவிட்டால் இனிவரும் நாட்களில் அதனை புதுப்பித்துக் கொள்ளவோ அல்லது விசா காலத்தை நீட்டித்து கொள்ளவோ முடியாது என்று ஒரு புதிய அறிவிப்பை அமீரக அரசு வந்து சமீபத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த விசிட் விசா நீட்டிப்பு தொடர்பான திருத்தப்பட்ட விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ள காரணத்தினால டிராவல் நிறுவனங்கள் இப்பொழுது விசாவை புதுப்பிப்பதற்கான 3 விருப்பங்களை வழங்குகின்றன. இந்த நிலையில் விசாவை புதுப்பிக்க விரும்புபவர்கள் பஸ் மூலம் நாட்டை விட்டு வெளியேறி ஓமன் செல்ல வேண்டும் என்றும், அதன் பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான விசிட் விசா விண்ணப்பிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. இது வழங்கப்பட்டவுடன் அவர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மீண்டும் திரும்பலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா விசாவை புதுப்பிக்க ஓமானுக்கு பஸ் பயணம் மலிவான வழி என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் ஓமானுக்குள் நுழைய மக்களுக்கு விசா தேவைப்படும். அதை செயல்படுத்த 2 நாட்கள் வரை ஆகும். ஓமானிற்கான பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான விசா அதே நாளில் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் அமீரகத்தின் விசா நீட்டிப்புக்காக ஓமானுக்கு மேற்கொள்ளப்படும் பஸ் பயணம் மிகவும் சிக்கனமானது என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அமீரகத்தில் விசா நீட்டிப்புக்கு அமீரகத்தை விட்டு வெளியேறுவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும், ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறாமல் தாங்கள் அமீரக சுற்றுலா விசாவை புதுப்பிக்க துபாயில் மட்டுமே முடியும் தற்பொழுது. அதாவது நாட்டிற்குள் விசா மாற்றம் துபாயில் மட்டும் தற்பொழுது வரை நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் துபாய் இமிகிரேஷன் அதன் சிஸ்டம் புதுப்பிக்கும் வரை மட்டுமே இது கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விசாவை புதுப்பிக்க சில மணி நேரங்களுக்கு கத்தார், பஹ்ரைன் போன்ற
அண்டை நாட்டிற்கு பயணம் செய்தும் சில மணி நேரங்களில் மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்து பயணம் வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.